தினம் பால் குடிச்சா நல்லது, பால் குடிச்சாதான் நல்ல போஷாக்கா இருக்கலாம் அப்படின்னு ஒரு கூட்டமே காலையில ஒரு டம்ளர் பாலை கொடுத்து அனுப்புறது. எதையும் சாப்பிடலைன்னா பரவாயில்ல, ஒரு கப் பாலாவது குடி அப்படின்னு சொல்லி வீட்டில் போட்டு பிள்ளைகளை திணிச்சு ஒரு டம்ளர் பாலை கொடுத்து அனுப்புறாங்க. அந்த பாலுக்கு பின்னாடி இருக்கிற பயங்கரத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளவு அசிங்கம். உண்மையிலே அது பாலா இல்ல அது வெள்ளை கலர் விஷமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்து விட்டாரு. அந்த பால் nomilk.org அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்கு, முடிந்தால் நீங்க போய் பாருங்க, nomilk.org. ஏன் பால் வேண்டாம்? அந்த பால் சாப்பிடக்கூடிய அத்தனை மக்களுக்கு தான் இரத்த சர்க்கரையும் இரத்த கொழுப்பும் அதிகரிக்கிறதுங்கன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் பாஸ்டரைஸ்டு பால்ல, இந்த பாஸ்டரைசேஷன் பண்ணி பாக்கெட்ல வருது அந்த பால், அந்த பாலில் ஒருவித புரதம் இருக்கிறது. அந்த புரதம் நேரடியாக கணையத்தை தொடர்ந்து தாக்கி கொண்டே இருக்குது. அந்த கணையத்தின் ஐலட் செல்கள் தாக்கப்படுறதுனால சர்க்கரை வியாதி வருது. எந்த குழந்தைகளுக்கு ஆரம்பத்திலிருந்தே நீங்கள் பாலை அதிக அளவில் கொடுத்துட்டு வரீங்களோ அந்த குழந்தைக்கு பின்னாளில் சர்க்கரை வியாதி வரலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அறிக்கை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டுமல்ல, இந்த பாலை அதிகம் சுரக்க வைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் செலுத்தக்கூடிய இன்ஜெக்ஷன் பொவைன் குரோத் ஹார்மோன் ஒரு இன்ஜெக்ஷனை அத்தனை கறவை மாடுகளுக்கும் இன்றைக்கு போடுறாங்க. அந்த கறவை மாடுகளுக்கு போடக்கூடிய அந்த பொவைன் குரோத் ஹார்மோன் இன்ஜெக்ஷனை அதனுடைய ரெசிடியூஸ் அந்த பாலில் இருந்து சின்ன குழந்தைகள் தொடர்ந்து இந்த பாலை கொடுக்க கொடுக்க பெண் குழந்தைகள் 9 வயதுல 10 வயதுல பூப்படைய ஆரம்பிக்கிறாங்க. எந்த குழந்தை சீக்கிரமே பருவம் எய்துதோ, எந்த பெண் குழந்தை சீக்கிரமே 9-10 வயதுல பருவம் எய்துதோ அந்த குழந்தைக்கு இன்றைக்கு பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் சொல்லக்கூடிய சினைப்பை நீர்க்கட்டிகள் அதிகம் வருது அப்படின்னு இன்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி அடுக்கடுக்காக பல்வேறு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய பால் நமக்கு அவசியமா? உலகத்துல எந்த பாலூட்டிகளும் அதனுடைய பாலை தவிர வேற எந்த பாலையும் குடிக்கிறது இல்லை. மனிதன் மட்டும்தான், ஒருவேளை டைனோசரஸ் கிடைச்சா கூட அதை கெட்டி கறந்து டைனோசரஸ் பால் அப்படின்னு போட்டு விற்று இதை சாப்பிட்டா பயங்கர போசாக்கா திரியலான்னு சுயநலத்தோடு திரியிறது நம்ம மட்டும்தான். சித்த மருத்துவத்தில் ஆயுர்வேதத்தில் எல்லா பழம்பரிய மருத்துவத்திலையும் பாலை வந்து மருந்தாக சொல்லி இருக்கிறார்கள். ஒருவேளை உங்களுடைய மருத்துவர் நீங்கள் கண்டிப்பாக சிறிது காலம் பால் அருந்த வேண்டும் என்று சொன்னால் அன்னைக்கு எடுத்துக்கலாம், வெறும் தப்பு இல்லை. ஆனால் உணவாக அந்த பால் வேண்டுமாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. நாம் வந்து ஒரு விவசாய பூமி வைத்திருக்கிறோம், நேரடியாக தினமும் அந்த மாட்டை பராமரிக்கிறோம், நேரடியாக அந்த மாட்டிலிருந்து பால் எடுத்து எடுக்கிறோன்னா எடுத்துக்கோங்க, தப்பு இல்லை. நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்கெட் பாலையும் பவுடர் பாலையும் வாங்கி அதை சாப்பிடணும்னா அது நாமே நமக்கு வந்து நோய்களை வரவழைக்கக்கூடிய ஒரு தன்மை.